பெரியபாளையத்து அம்மன் பவானி அம்மன் யாரு புற்றுமேடா இருந்த இடம் எப்படி பெரிய மாறுச்சு மாறிச்சு கிருஷ்ணரோட தங்கை தான் பவானி அம்மன்னும் பரசுராமரோட தாய் தான் பெரிய இருக்கிற அம்மன்னும் சொல்லப்படுது சொல்லப்படுதில்ல இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பெரியபாளையம்ங்கிற இடத்துல தான் பவானி அம்மனோட கோவில் இருக்கு பாளையம் அப்படின்னா படை வீடு பெரிய பாளையம் அப்படின்னா பெரிய படை வீடுன்னு சொல்லப்படுது காளி தான் இங்க பவானி அம்மனா இருக்கிறதாவும் சொல்றாங்க ஆனா சிலர் பெரிய பாலத்துல இருக்கிறது ரேணுகா தேவின்னு சொல்றாங்க ஏன்னா கருவரில இருக்க அம்மனும் உச்சிமூர்த்தி அம்மனும் தலை மட்டும்தான் காட்சி அளிக்கிறாங்க இதுல மட்டும் மட்டும்தான் இப்படி தலைய மட்டும் காட்சி அளிப்பாங்க அதனாலதான் இவங்க ரேணுகா தேவின்னு சொல்றாங்க இப்போ பவானி அம்மனோட கோவில்ல பரசுராமரோட சிலை தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது ரேணுகா தேவி பரசுராமரோட தாய் அப்பாவோட சொல் பேச்சு கேட்டு தாயோட தலைய வெட்டின பரசுராமர் ஜமதத்மி முனிவர் கிட்ட வரம் இருந்து தாயை உயிர் பெற்று வரணும்னு வரம் கேட்டு அப்படியே ஆகட்டும்னு ஜமதத்மி முனிவர் சொல்றாரு ஆனா அவசரத்துல பரசுராமர் வேற ஒரு தலையை எடுத்து ரேணுகா தேவிக்கு வாரா அப்புறம் ரேணுகா தேவி காட்டில் வாழ்ற வேடர்கள் கிட்ட அடக்கலம் புகுந்து அவங்களுக்கு பணிவிட செஞ்சு காவல் தெய்வமா ஆனாங்கன்னு சொல்லப்படுது ஒரு சில தலை வெட்டுப்பட்ட காயத்தோட வேடர்கள் கிட்ட அடைக்கலம் புகுந்த ரேணுகா தேவிய வேடர்கள் காப்பாற்றி காவல் தெய்வமா அவங்களை தான் ஆந்திரால இருந்து வளையல் வியாபாரிகள் சென்னையும் சுற்றி இருக்க பகுதிகளிலையும் வியாபாரம் செய்வாங்க அப்படி ஒரு நாள் வளையல் வியாபாரி அவரோட வியாபாரத்தை முடிச்சிட்டு பெரிய பாளையத்துல இருக்க ஒரு புற்றுக்கு பக்கத்துல படுத்திருந்திருக்காரு அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட வளையல் மூட்டை காணும் சுத்தி எல்லாம் தேடி பார்த்துட்டு அந்த புற்றுக்குள்ள வளையல் முட்டை இருக்கான்னு புற்ற உடச்சு பார்க்கும் உள்ள வளையல் முட்டை இருந்திருக்கு அங்கிருந்து பெரும் சந்தேகத்தோட அந்த வளையல் மூட்டையை எடுத்துக்கிட்டு அவர் ஆந்திராக்கே போறாரு அன்னைக்கு இரவு வளையல் வியாபாரியோட கனவுல தோன்றின ரேணுகா தேவி நான் பெரிய பாளையத்துல இருக்க ரேணுகா தேவி என்னை பவானி அம்மனாக பலரும் வழிபடுறாங்க அந்த புத்துல தான் நான் சுயம்பா தோன்றியிருக்கேன் எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கன்னு சொல்றாங்களாம் மறுநாளே ஆந்திராவில் இருந்து பெரிய பாளையத்துக்கு வந்த அந்த வளையல் வியாபாரி அந்த புற்ற உடைச்சு அதுக்குள்ளே அம்மன் சிலையை பார்க்குறாரு அந்த சமயத்தில் கடப்பாறை அம்மனோட சிலை மேலே பட்டு ரத்தம் வந்ததாகவும் அவர்கிட்ட இருந்த மஞ்சள் வச்சுதான் அந்த ரத்தத்தை அடைச்சதாகவும் சொல்றாரு அந்த காயம் இன்னி வரைக்குமே பவானி அம்மன் மேலே இருக்கிறதாகவும் சொல்ல படுது அடுத்து பவானி அம்மர் கிருஷ்ணரோட தங்கைன்னு சொல்றாங்களே இது உண்மையானு பார்க்கலாம் தியாபர யுகத்துல தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வசுதேவரையும் தேவகியையும் ஊர்வலமாக கூட்டிட்டு போறாரு கம்சன் அந்த சமயத்துல ஒருத்தர் தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தைனால தான் உனக்கு மரண நிகழும்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே தங்கையின் கூட பார்க்காம தேவகியை கொலை செய்ய முயற்சி பண்றாரு கம்சன் அப்போ வசுதேவர் எங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் உங்களுக்கே கொடுக்கறோம்னு சொல்லிடுவாரு இதை ஒத்துக்கிட்ட கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் ஒரு சிறையில அடைச்சி வச்சிடுறாரு அப்படி சிறையில் குடும்பம் நடத்தின தேவகி அண்ட் வசுதேவருக்கு பிறந்த ஏழு குழந்தைகளை கம்சன் கொண்டுடுறாரு எட்டாவதா கிருஷ்ணர் பிறக்குறாரு அப்போ ஒரு குரல் வசுதேவா கோகுலத்துல இருக்க நந்ததேவரோட மனைவியான யசோதாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அவங்க கிட்ட இந்த ஆண் குழந்தையை ஒப்படைச்சிட்டு அங்க பிறந்த பெண் குழந்தைய கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு வசுதேவரும் கிருஷ்ணரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆண் குழந்தையை யசோதா கிட்டயும் பெண் குழந்தையை தேவகி பக்கத்துலயும் வச்சிடுறாரு குழந்தை பிறந்த செய்தி கேட்டதும் கம்சன் வராரு பெண் குழந்தையை பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஆண் குழந்தையா இருந்தா என்ன பெண் குழந்தையா இருந்தா எட்டாவது குழந்தைனால எனக்கு ஆபத்து அப்படின்னு அந்த குழந்தைய செவத்துல வீசி கொல்ல பாக்குறாரு அப்போ அந்த குழந்தை சக்தியா உருமாறி காட்சி கொடுத்து உன்னை கொல்ல போறவன் கோகுலத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கான் சரியான நேரத்துல உன்னை வந்து கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தி அங்கிருந்து பெரிய பாளையத்துல பவானி அம்மனா அமர்ந்ததாகவும் சொல்லப்படுது ஒரு பேரழிவுக்கு முன்னாடி அதை வந்தவங்க தான் கிருஷ்ணரோட தங்கை பவானி அம்மன் வரலாறுல குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததா பெரிய பாளையத்துல நீங்க நிறைய வழிபாடுகளை பாத்திருப்பீங்க அப்படி வினோதமான நேர்த்தி பார்க்கலாம் காணிக்கை நேர்த்திகடன் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆகணும்னு பெரியபாளையத்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு திருமணம் ஆன உடனே கணவன் கூட பெரியபாளையம் கோயிலுக்கு வந்து அவங்களோட தாலியை கட்டி உண்டியல்ல போடுவாங்களாம் அப்புறம் பெரியபாளையம் அம்மன் முன்னாடியே மஞ்ச கயிற தாலியா கட்டிப்பாங்களாம் அடுத்து வேப்பன் சேலை பெரும் துயரத்துல இருந்து நீங்க வேப்பில ஆடைய அணிஞ்சு வழிபடுறாங்க இதுக்கு உதாரணமாக மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னோட கணவர் கடலுக்குள்ளே போயிருப்பார் அவர் நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டி வேப்பிலை ஆடை கட்டி வழிபட்டதுனால தான் தன்னோட கணவர் திரும்பி வந்தாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் தீராத குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்படுறவங்க பெரியபாளையத்து அம்மனை வேண்டிக்கிட்டாங்கன்னா சீக்கிரமே குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது காளி தேவி தான் பவானி அம்மனும் ரேணுகா தேவி தான் பவானி அம்மனாக இருக்காங்கன்னும் கிருஷ்ணரோட தங்கை தான் பவானி அம்மன்னும் சொல்கிறாங்க இல்லையா இதில் எது உண்மை இல்லை எது அதிகமாக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னும் பெரிய பாளையத்துக்கு போயிருக்கீங்களா இப்போ நான் சொன்ன வினோதமான வழிபாடுகளையும் தாண்டி வேறு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்